எல்லாருக்கும் வணக்கம். SVS 50 டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். எல்லோரும் வீட்டில் தானே இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா? அதாவது சில சமயம் சில கேள்விகள் வந்து இது இந்த ஊருக்கு பொருந்தும், அந்த ஊருக்கு பொருந்தும், அப்படியெல்லாம் இருக்கும். பூவே பூச்சிருவா படம் நான் ஷூட்டிங் நடிக்க போகும் பொழுது, ஆலப்பியில் தான் ஷூட்டிங் படம், அந்த மார்னிங் அந்த படத்தை பூவே பூச்சிருவை பார்த்துட்டு மலையாளத்தில் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கு அப்புறம் லன்ச்சு முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு போயிட்டேன், ஆலப்பி போயிட்டேன். கொச்சினில் படத்தை பார்த்துட்டு போயிட்டேன், 11 o'clock ஷோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு போயிட்டேன், ஃபாசலில் பார்த்தேன், ஃபாசல் மீட் பண்ணி இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்குமே என்ன அவர் சொன்னார். நீங்கள் பேசாமல் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துருங்களேன், இல்லை அசோசியேட் டைரக்டராக வாங்க, இவ்வளோ ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னார். இல்லை சார், எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் என்ன வேணுமோ சொல்ல. அப்புறம் வேறு சில யார் யார் என்ன அதெல்லாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அந்த அவர்கிட்ட அதெல்லாம் பேசிக்கிட்டு வந்தேன். அப்போது அந்த அந்த சமயத்தில் தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு, நம்ம வந்து ஒரு நடிகன் அப்படின்னு நினச்சி அவர் நினைக்கும் போது, நாம் இதை தாண்டி இதை செய்யும்போது, ஓ இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் இவன் பேசுகிறான், அவனுக்கு தெரிஞ்சு அவனோட வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஃபாசில்லாம் எப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பர்சன் சார், இப்படி திரும்புகிறீங்க, அந்த இடத்துல ஷார்ட் கட் பண்ணுறேன், அப்புறம் அங்கே போயிடுவேன், அதனால் நீங்கள் அங்கேருந்து எடுத்து டைலாக் பேசுவோம் அப்படின்னு எந்த தெளிவாக சொல்லணுமோ சொல்லுவார். அப்போ தான் அவர் சிரிச்சிட்டே சொன்னார், எனக்கு ஒரு படம் ஹிட் ஆகுது சார், அடுத்த படம் ஃபெயிலியர் ஆகிடுது, அதுக்கு அடுத்த படம் ஹிட் ஆகுதுன்னு நான் சொன்னேன். ரொம்ப சிம்பிள் சார், ஒரு படம் ஹிட் ஆனோம்னு அடுத்த படத்துக்கு பூஜையை போட்டு விட்டுருங்க, அதுக்கு அடுத்த படத்தை எடுங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகிடும், போட பூஜை போட்ட மாதிரி ஆச்சு, படமே நீங்களே விட்ட மாதிரி ஆச்சு, அவ்வளோதானே சரியாக போச்சு அப்படின்னு. அப்போ தான் கேமராமேன் பிசி ஸ்ரீராம், நான் எல்லாம் நல்லா ஆழ்வார்பேட்டை ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாம் ஒன்று சேர்ந்து சார்லி எல்லாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம் தான் அந்த பூவை பூச்சி உடவா. அதை பற்றின விஷயங்கள்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது பல விஷயங்கள் நமக்கு நினைவு வருது, எதை சொல்லலாம் இது. ஆனால் ப்ளசண்ட்டான விஷயங்களை தான் நாம் பேசணும், அதுதான், அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லாம் வீட்டில் சேஃபாக இருக்கீங்க இல்லையா? முக்கியம் சேஃபாக இருக்கிறத விட இன்னும் ரொம்ப முக்கியம் அது வந்து, அது ஃபிசிக்கலாக நம்மளை சேஃபாக வச்சுக்கிறது ஒன்று, மென்டலாக நம்மளை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கணும். மென்டலாக நம்ம வந்து ஒரு மாதிரி ஜிட்டராக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த பீஸ்ஃபுல்னஸும் நமக்கு கிடைக்காது, ஒரு ஒரு விதமான பதட்டமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, பால்பிட்டேஷன் இருக்கா பாருங்கள், பால்பிட்டேஷன் இருக்கா பாருங்கள், ஏன் அப்படி? நான் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சார் ஒன்றுமே இல்லை, மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த ஓம்ங்கிறது ஒரு 10 ரூபா சொல்லி பாருங்கள், அது பாட்டுக்கு குறைஞ்சிடும். எங்கேயோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு பதட்டத்தை வந்து டைரெக்டாக நமக்கு போய் மைண்டில் டக்குன்னு போகும்போது அந்த பால்பிட்டேஷன் வருது. அதை தாண்டி ஒரு ஏஜினால் வரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் வந்து கொஞ்சம் நிதானமாக, அதனால் எங்கள் வீட்டில் ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் அப்படின்னா, காலையில் எழுந்து பல் விளக்கிட்டு நேராக முகத்தை தொடச்சிட்டு சாமி உள்ளே போயிட்டு விபூதி இட்டுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லிட்டு வரணும், அதுக்கு பிறகு தான் காஃபி, அப்புறம் பேப்பர்லாம் படிச்சுட்டு குளிச்சுட்டு திருப்பி வந்து சாமி உள்ளே வந்து விபூதி இட்டுக்கிட்டு நம்ம உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர், உனக்கு என்னென்ன ஸ்லோகம்லாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணி தீபாராதனை காமிச்சிட்டு வெளியில் வந்து அதற்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட். சாயங்காலம் வெளியில் போயிட்டு வந்த உடனே கால் கை கால்லாம் அலம்பிட்டு நமக்கு திருப்பி வந்து விபூதி இட்டுக்கிட்டு சாமி உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அப்புறம் தான் நைட்டு டின்னர். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் விபூதி இட்டுட்டு சாமிக்கு நமஸ்காரம். இதில் எந்த விதமான கூச்சமும் பட தேவையில்லை, நான் ஒன்றும் தப்பு செய்யலை. இது வந்து ஒரு சிஸ்டம், குலத்தளவே ஆகுமா குணம். இது எங்கள் அப்பா பண்ணி நான் பார்த்துருக்கேன், அதையே நான் பண்ணுறேன். இன்றைக்கி என்னாச்சு, எங்கள் அப்பா இல்லாவிட்டாலும் அந்த இது வரைக்கும் எங்கள் அப்பா நான் 2003 தவறி போனார், இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் நான் தர்ப்பணம் பண்ணாத
மாதமே கிடையாது. எங்கள் சித்தப்பா தவறி போய் ரெண்டு மூணு நாள் கழித்து மட்டும் அமாவாசை வந்தது, அப்போ அந்த தர்ப்பணம் இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி தானே தவிர நான் தர்ப்பணம் செய்யாமல் விட்டதே இல்லை. ஏன்னா பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறது கடவுளுக்கு செய்கிறதை விட மிக அதிகமான ஒரு விஷயம். அதுதான் அந்த இதை நம்ம விட்டுறக்கூடாது. நீங்கள் வேண்டு வீட்டில் வந்து இது மாதிரி திதி கொடுக்குறீங்க, தர்ப்பணம் செய்கிறீங்க அப்படின்னா வாசலில் சாமி ஊர்வலம் போனால் கூட நீங்கள் எழுந்து போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு பாவமாகவும் வராது. அதுதான் முக்கியம். பித்ருக்கள் நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாவை வணங்குவதை விட உயரமான விஷயமே எதுவும் கிடையாது. என்ன சொல்லியிருக்கு, மாதா பிதா குரு தெய்வம், அதாவது பெற்ற தாய் தந்தை கல்வி போதிக்கூடிய ஆசிரியர், அதுக்கு பிறகு தான் கடவுள் சொல்லியிருக்கு. அதை நாம் வந்து செய்யணும். அதை விட்டுட்டு நான் எல்லாம் செய்வேன் ஆனால் என்ன பெற்றவங்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன்னா அதுவும் சரியாக வராது. இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், நாம் செய்கிற விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யணும். அது வந்து 100% நம்பிக்கையோடு செய்யணும். அந்த நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயம் செஞ்சாலும் சரியாக வராது. ஆக்சுவலாக 3, 4, 5, 6 எபிசோடு ஆகிருக்கு நினைக்கிறேன். 6-ஆ 7-ஆன்னு தெரியல, இப்போ நம்பர் போடும்போது போட்டலாம். என்னடா இதே டிஷர்ட்டில் இருக்கானேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணிட்டு அன்னன்னைக்கு ரிலீஸ் பண்ணிப்பேன். நமக்கு டைம் கிடைக்கும்போது பண்ணோம், அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன். நான் நேற்றுக்கே கூட சொல்லியிருக்கேன், யூடியூப்பை பற்றி எனக்கு சில ஹின்ட்ஸ் கொடுத்து இல்லை டிப்ஸ் கொடுத்து எனக்கு சரியாக இதை ஈஸியாக பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் யாராவது சொல்லி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஃபோனில் அது என்ன முடியுமோ பாருங்கள். இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருந்தனா விட்டுருங்க. நானே எப்படி அந்த அவங்களோட ஒரு விரலாக டைப் அடித்து கற்றுன மாதிரி இதையும் கற்றுட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் நாளில். அது என்ன சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது, காசு கொடுத்து வாங்குகிற சாஃப்ட்வேரா இல்லை ஓசியில் வர சாஃப்ட்வேரா? இந்த ஓசியில் வர சாஃப்ட்வேர் பாதி பண்ணும்போது நீங்கள் ப்ரீமியம் போங்கன்ட்டு அதில் எடுக்கணும்னு வந்து நிற்கும். அது கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி, இந்தையும் விட முடியாது அதையும் விட முடியாது. அதனால் எது அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நல்லபடியாக யாராவது கைட் பண்ணோன்னா தயவு செஞ்சு ஃபோனில் பேசுங்க. 9841023545 இல்லையா mylapurmla@gmail.com. அதுதான் இப்போ வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, ரவி ராமானுஜம் என்ன கேட்டிருக்காரு, தமிழக தலைவர் பதவி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புகள் சேவை இந்த நாட்டுக்கு தேவை, தொடர்ந்து உங்கள் அரசியல் சேவை கிடைக்குமா? கண்டிப்பாக அரசியல் சேவை கிடைக்கும். நீங்கள் சொன்ன நேரமே பார்த்திங்கன்னா இப்போ எலுமிச்சம்பழ சேவை தான் எங்கள் வீட்டில் டிஃபன். அதனால் அந்த சேவை என்பது எப்போவுமே எங்கள் ரத்தத்தில் ஊறினது. ஒன்று எலுமிச்சம்பழ சேவை இல்லை தேங்காய் சேவை அந்த மாதிரி இடியாப்பத்தை தான் நாங்கள் சேவைன்னு சொல்லுவோம். ஸோ சேவைங்கிறது எப்போதுமே உண்டு. ஆனால் நான் வந்து இந்த தலைவர் பதவி இது கொஞ்சம் எழுதியிருக்காரு, தலைவர் பதவிக்கு இப்போது பிஜேபியில் ஒரு திறமையாக எல் முருகன் என்பவரை போட்டிருக்காங்க. அதனால் அவருக்கு என்ன உதவி வேண்டுமோ, அவர் என்னை எப்படி பயன்படுத்தி கொள்கிறாரோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக அவருக்கு நான் பயன்படுவேன்னு நான் சொல்லிட்டேன். எப்போதுமே கட்சியில் என்னுடைய ஸ்டாண்ட் எப்படின்னா, ஒன்று எனக்கு உண்டான பதவியும் மரியாதையும் கொடுத்து அவங்க செய்யும்போது அதுக்கு உண்டானதை நான் செஞ்சிருவேன். இல்லையா நீ ஒரு நடிகன் தான்னா அந்த நடிகனுக்கு என்ன மரியாதை உண்டோ அதை மட்டும் கொடுத்தா அந்த நடிகனுக்கு என்ன செய்யணுமோ அந்த பிரச்சாரமும் போய் பண்ணிட்டு வந்துடுவேன். இது ஒன்றுமே இல்லை, நீ வெறும் உறுப்பினர் தான்னு சொல்லிட்டா கரெக்டாக தேர்தல் நேரத்தில் போய் நம்ம கட்சியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடுவேன். அவ்வளோதானே தர. அதை தாண்டி என்னை பயன்படுத்திக்கோ, என்னை யூஸ் பண்ணிக்கோதோ, என்னுடைய நான் இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களுடைய சேவையை பற்றி இதில் பேசுகிறேன்னு சொன்னால் இது கூட என்னுடைய அரசியல் சேவை தான். நாட்டில் இன்றைக்கி இந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்போ கூட இன்னும் தமிழ்நாட்டில் கேலி பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா புரியாதவன்னு வேறு விஷயம், அது புரியவே மாட்டேன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரே, அது எத்தனை பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் 20-24 அந்த தேர்தலிலும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்த
கொரோனாவை வந்து விரட்டி அடிப்பதன் மூலம், அதைக்கு செய்யக்கூடிய பல விஷயங்களின் மூலம் உலகத்திலேயே மிகச்சிறந்த தலைவராக நரேந்திர மோடி கருதப்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எத்தனையோ லட்சம் உயிர்களை காப்பாற்றிய ஒரு பிரதமராக அவர் திகழ்வார் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த மாதிரி நம்பிக்கையோடு அவர் வேலை செய்யும்போது நாம் வந்து நம்மளுடைய பங்களிப்பை அந்த சட்டத்தை மதித்து நடக்கணும். அதுதான் நான் சொல்கிறது. சேஃபாக இருக்கணும், தனித்திரு விழித்திரு வீட்லேயே இரு, ஒரே பழக்க வழக்கங்கள்லாம் சரியாக வச்சுக்கிட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டு நம்மளை இருந்தால் சரியாக வரும். இவரே அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, ரஜினிகாந்த் அரசியலில் நேரடியாக ஈடுபடுவார் என நினைக்கிறீர்களா? ரவி ராமானுஜம் கேட்டிருக்காரு. வந்து ரவி ராமானுஜம், ரஜினிகாந்த்தையே நீங்கள் கேட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் அரசியலில் நேரடியாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலைக்கு அவருடைய ரசிகர்கள் அவரை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் எதிர்பார்ப்புக்கும் இத்தனை ஆண்டுகளுடைய இதுக்கும் தாமதத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் யாரையோ கை காட்டி அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவர் ரசிகர்களும் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற பப்ளிக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இது என்னுடைய கணிப்பு. வருவார், அவர் சாதாரணமாக வந்தாலே அசால்ட்டாக ஒரு 40% ஓட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தவறும் கூட்டணிகள் இருக்குது, கூடவே பாஜக பிஎம்கே அந்த மாதிரியான அணிகள் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய 100% ஸ்வீப்பில் அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது என்னங்கிறது அது அவருக்கு தான் தெரியும், இல்லை அவர் சொன்னால் இவர் கேட்பார் எங்க. அதுதான் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம். அது அடுத்தது வந்து யார் கேட்டிருக்காங்க, சந்துரு, மை செல்ஃப் சந்துரு ஃப்ரம் சென்னை, ஒர்க்கிங் இன் ஐடி இண்டஸ்ட்ரி, பிக் ஃபேன் ஆஃப் இது, ஐ லைக் யுவர் இன்னசென்ட் காமெடிஸ். இன்னசென்ட் காமெடி ஆனால் ரொம்ப அப்பாவித்தனமாக பண்ணுற காமெடியா? ஓகே, அதுதான் க்வெஸ்சன். அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் அஜெண்டா, வி வாண்டட் டு சீ யூ ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ஏதோ ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வரணும், என்டர்டெய்னிங், எங்களை ஆல்வேஸ் என்டர்டெயின் பண்ணணும், நீங்கள் வந்து வெப்சீரியஸ்லாம் பண்ணணும். கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. அன்றைக்கி கூட ஏதோ ஒரு படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கறதுக்காக ப்ரொடியூசர் ராஜேஷ் அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லியிருக்காரு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் உடனே சொல்கிறேன், அவர் நடிக்கிறது இல்லை சார், அவர் நடிப்பெல்லாம் விட்டுட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டாரா? அவருக்கு என்ன பிரச்சனையோ இல்லை? ஏன்னா நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கமிஷனும் கொடுத்தது கிடையாது. அவர் யாருக்கு என்ன சூழ்நிலையில் யார் என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியாது. ஒரு நடிகையாக இருந்தால் ஒரு அமெரிக்க தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்களே 2-3 வருஷம் கழித்து வந்து நடிக்க வந்துடுறாங்க. நான் தான் வார வாரம் ட்ராமா போடுறேன், நடிக்கிறேன், அப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு ஒருத்த சொன்னால் அது வந்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தான் எனக்கு தெரியுது. இவரை போட்டக்கூடாது, போட்டால் பிரச்சனை வரும் அப்படின்னு, அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு. ஏனென்றால் நான் எனக்கு பணம் கொடுக்கக்கூடிய முதலாளிக்கு மட்டும் நான் விசுவாசமாக இருப்பேன். நம்மளாம் கூட்டு சேர்ந்துட்டு முதலாளியை ஏமாற்றலாம், தயாரிப்பாளரை ஏமாற்றலான்னா அதுக்கு நான் வரமாட்டேன். ஒருவேளை அவன் இதுக்கு சரிப்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சிலர் நினச்சிருக்கலாம். நடிப்பேன், நடித்து கொண்டிருப்பேன். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் யாராவது என்னுடைய அனைத்து நாடகங்களையுமே நான் வந்து அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், யாருக்காவது வேணாலும் ஒரு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறேன். யாராவது அதை வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் அந்த கான்டாக்ட்ஸ் இருந்தால் வாங்க. ஏன்னா என் முதல் படத்துலேருந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் போய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டது இல்லை. அதனால் இந்த பதில் கண்டிப்பாக நான் செய்கிறேன் சந்துரு. இதுக்கு அடுத்தது, எப்பா இவர் பேர் வந்து அருண் ராமசாமி பாண்டியன் சீதாராம் பாண்டியன், பா இவர் பேரை படிக்கிறதுக்கே தனியாக அவர் சைக்கிளில் வச்சுன்னு போன போல இருக்கு. அவர் என்ன கேட்டிருக்காரு, ஐ எம் ஏ சிவில் இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் துபாய் அட் ப்ரெசண்ட், இப்போ அட் ப்ரெசண்ட் ஐ எம் இன் இண்டியா, ஐ கேம் இன் வெக்கேஷன். ஓ, வெக்கேஷன் ஆன் 23. ஆ, சரியான டைட்டில் தான் வந்திருக்காரு. அண்ட் ஐ எம் அண்டர் செல்ஃப் ஐசோலேஷன் ஃபார் 28 days. ஓகே, அவருக்குண்டான ஒரு சட்டத்தை, ஊரடங்கு சட்டத்தை போட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே குவாரண்டைனில் இருக்கார். வெரி குட். ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித்
பிஎம் திரு நரேந்திர மோடி அவர்கள், திரு ஷோ, திரு விசு, திரு கிரேசி மோகன் அண்டு திரு அஜித். சூப்பர். இதில் வந்து எல்லாரை பற்றியும் சொல்லணும்னா அது ஒரு பெரிய அதுவும் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும். ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் லைஃப்பில் மீட் பண்ணவங்க பார்த்தவங்க எல்லாம் சொல்லலாம், அது என்னென்ன முடியுமோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால் தேங்க்யூ சார், ஜாகிரதையாக இருங்க. நைஸாக ஜன்னகதவு திறந்துருக்கேன், அப்படி இறங்கி இறங்கி போயிடாதீங்க. ஆச்சா, உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதுவும் 1ஆம் தேதி வந்திருந்தாலே நோட்டீஸ் ஒட்டுவாங்க. 20ஆம் தேதி தவறும் ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், பாஸ்போர்ட்டில் நீங்கள் வீடு எதாவது மாற்றிட்டீங்கன்னா பாஸ்போர்ட்லேயும் அட்ரஸை மாற்றுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் அட்ரஸில் மாற்றலை, வேறு யார் பாஸ்போர்ட்டுக்காவது உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துருக்கீங்கன்னா கூட அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நோட்டீஸ் ஒட்டினப்புறம் கன்ஃபியூஷன் வரக்கூடாது, ஐயோ அவங்க இப்போ இங்கே இல்லையே அப்படின்லாம் சொன்னால் சரியாக இருக்காது. அது வந்து இது எத்தனை பேர் அந்த அட்ரஸில் இருக்காங்க, நம்பிக்கையில் தானே பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க, அதுக்காக மாற்றிக்கணும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அன்றைக்கி கூட ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி என்ன சார், நீங்கள் இன்னும் எக்ஸ்எம்எல்ஏன்னு போட்டு அதே லெட்டர் கேட்ட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் இன்னும் பென்ஷன் வாங்குகிறேன், அரசாங்கத்தில் பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் இருக்கேன், அரசாங்கத்துக்கு எனக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் விட்டு போயிடல. அவரும் வந்து நான் அப்போ எனக்கு ஒரு 2000-3000 லெட்டர் கேட்ட அடித்து கொடுத்தாங்க, அதுக்காக தூக்கி எறிஞ்சிட முடியுமா, பேப்பரை வேஸ்ட் பண்ண முடியுமா? அவசியமே இல்லை, எதுக்கு வேஸ்ட் பண்ணும், இதில் என்ன கௌரவ குறைச்சல்? அதை வந்து ப்ரெசண்ட் எம்எல்ஏவாக போட்டது தானே தப்பு, எக்ஸ் எம்எல்ஏ தானே போட்டிருக்கேன், அதில் என்ன தப்பு வந்துடப்போகுது? அதுக்காக சொல்கிறேன். அதே போல் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தார் என்னன்னு, அது அந்த கேள்வி வரும்போது சொல்கிறேன். நீங்கள் வந்து மயிலாப்பூர் எம்எல்ஏன்னு ஏன் இன்னும் வச்சுருக்கீங்க, மயிலாப்பூர் எக்ஸ் எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க என்னார். நான் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்த பொழுது வைத்து கொண்ட இந்த ஐடி, ஐடியில் என்ன இருக்குது, யார் கூட எம்பின்னு கூட தான் ஐடி வச்சுருப்பாங்க, கேட்டால் இனிஷியல்பாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம ஒன்றும் இதில் வந்து மயிலாப்பூர் இன்றைக்கி மயிலாப்பூர் எம்எல்ஏ அவருக்கு கவர்மெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து நம்முடைய நட்ராஜ், டிஜிபி நட்ராஜ் தான் மயிலாப்பூரிய எம்எல். நான் மயிலாப்பூர் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் எம்எல்ஏ ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ணாத வரைக்கும் இதில் எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியலை. அதனால் ரொம்ப அடுத்தவர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சிடாதீங்கன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ நியாயமான ஒரு விஷயமாக எனக்கு படவில்லை. இது ரொம்ப அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிற செயல், அதுதான் அது அடுத்தது. ஸோ இதுதான். ஸோ தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் ரிகார்ட்ஸ்னு போட்டிருக்காரு அருண் ராமசாமி பாண்டியன், சீதாராம பாண்டியன், ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லபடியாக குவாரண்டைன்லேருந்து எந்த விதமான ஒரு தொற்றும் இல்லாமல் சிறப்பாக வெளியில் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதே போல் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஹெல்த்தியாக இருங்க, நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வெயிட்டை ஏற்றிக்காதீங்க. அன்றைக்கி நல்ல ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்தது ஃபேஸ்புக்கில், அதாவது சூப்பர் மேனே வந்து இந்த 28 டேஸ்க்கு இந்த ஊரடங்கு அப்புறம் பார்த்தா குண்டா தொப்பையோட கிட்டத்தட்ட என்ன மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துருந்தது. சூப்பர் மேனாக ஸ்லிம்மாக நம்ம தனுஷ் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு திடீர்னு என்ன மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் இருக்கும், பட் இது வரைக்கும் ஓகே, கொஞ்சம் கீழே தான். ஒரு தடவை ஏவிஎம் சரணம் கேட்டார், என்னது இது வயிற்றில் எப்படி இருக்குன்னாரு, அது ஒன்றும் இல்லை சார், எம்ஆர்எஃப் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களே ஒரு அப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போனால் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆக்டிவாக இருக்கணும், பார்த்துக்காங்க, ஸ்டே அட் ஹோம், பி சேஃப், குடும்பத்தோடு நீங்கள் எந்த நோய் தொற்றும் இல்லாமல் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.